ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம் வீவர்ஸ். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து மேடம்க்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஈஸியாக ரோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த ரூட்டில் வந்து எப்படி வந்து ட்ரைவ் பண்ணோம், எங்கெங்கே வந்து லெஃப்ட் ரைட் திருப்பி கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து மேடம் மாதிரி வச்சுக்கோங்க. போயிட்டே இருங்க. எப்படி வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி. ஏன்னா பிகாஸ் வந்து இந்த ரோடு வந்து ஒரு பெரிய ரோடு, ரெண்டாவது வந்து கொஞ்சம் காலியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த ரோடை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது யாராவது வந்து ஸ்பீடாக உங்கள் பக்கத்தில் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அவங்கள அலோவ் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சேஃபான விஷயம். ஸோ எப்போவுமே வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறவங்களோட நீங்கள் போட்டி போடாதீங்க, அது வந்து நமக்கு வந்து நல்ல விஷயமே கிடையாது. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறது, வண்டியோட கண்ட்ரோலு, சிக்னல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு, ஸோ என்ன ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஷைனிங் போர்டு வச்சுருப்பாங்க ரோட் சைடில். ஸோ அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம பக்கத்தில் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறவங்க எவ்வளோ ஸ்பீடாக வராங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிக்கணும். ஏன்னா வந்து பக்கத்தில் வரவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து அவர் போகிறாரு ஸ்பீடாக போகிறாரு அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் லெஃப்ட்டு பேஸ் பண்ணி ஓட்டணும், ரைட்டன் சைடில் வந்து அவர் அலோவ் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஈஸியாக ரோட்டில் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க மேடம். இந்த ஈஸியாக ரோடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க, அதை பற்றி ஜஸ்ட்டு சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு. ஈஸியாக ரோட்டில் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஈஸியாக ரோட்டில் சாதாரணமாக வந்து ட்ரைவிங் தெரியாதவங்களாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்துருப்பீங்க நீங்களே, எல்லோரும் வந்து சடனாக உள்ளே வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பிரேக் யூஸ் பண்ணுவாங்க, பாருங்கள் யூஸ் பண்ணுற பாருங்கள் கொஞ்சமாக ரைட்டுக்கு மாறிடுங்க. ஸோ அதேமாதிரி வந்து சில பேர் லெஃப்ட்டில் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ரைட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி வந்து ட்ரைவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே டைமில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்லோ டவுன் பண்ணுறது, இப்போ பாருங்கள் இந்த சிக்னல் வந்து எல்லோ கலரில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி செக் பண்ணிவிட்டு போய்க்கணும். ஆர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி அப்படியே ஆர்ன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஸோ லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு மெதுவாக போய்க்கோங்க. ஸோ ஸ்பீட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக பாருங்கள், உள்ளே வராரு பாருங்கள் எப்படி வந்தார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஆர்ன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோ டவுன் பண்ணி போய்க்கணும். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம 20 ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் போர்டில் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது போர்டு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஏதாவது ரோடு கட்டிங் இருக்கும். ஸோ ஸ்லோவாக ரைட் பேலன்ஸ் பண்ணுங்கள், நடந்து போகிற இடத்துல. ஆமாம், ஜிக்ஜாக் இல்லாமல் நடுவுலே ஓட்டுங்க. பரவாயில்ல, வந்தால் வரட்டும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே அலோவ் பண்ண முடியுமோ அங்கே அலோவ் பண்ணுங்கள். கட் பண்ணி அலோவ் பண்ணணும் அவசியமே இல்லை, அவர் வேணும்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டோம். நீங்கள் வண்டியை வந்து மற்றவங்களுக்கு வழி கொடுக்கணுங்கிறதுனால ஜிக்ஜாக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஜிக்ஜாக் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க கூலாக போயிடுவாங்க, நமக்கு கஷ்டமாயிடும். எப்பவுமே வந்து நம்மளோட சேஃப்டி தான் நம்ம பார்க்கணும். ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப மெதுவாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ரெண்டாவது பின்னாடி கார் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ இந்த கேப்பில் போகலாமா போகக்கூடாதா, ஸோ நம்ம வெயிட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வழி விடணும் அப்படிங்கிறது வந்து எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல லெஃப்ட் ஸ்லோ பண்ணி மெதுவாக திருப்பிக்கங்க, மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி, எஸ் ரெடி பண்ணி மெதுவாக.
ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடம் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாயாஜால் டோல்கேட் வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் அந்த ஈசிஆர் ரோட்டில். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ரைட்டு மேடம் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஸ்லோவாக போயிட்டு ரைட் கட் பண்ணுங்கள். ரைட்டில் வெஹிக்கிள் வருதானு பார்த்துக்கோங்க, நல்லா ஒய்டாக கட் பண்ணுங்கள். ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒய்டு, லெஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட்டு. அவ்வளோ இது வந்து இது எல்லாமே மாஸ்க்கு, கார் கவரு, டூ வீலர் கவர், இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர் ஸ்லோ ஸ்லோவாக. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து இது அடையாக இருக்கும், இதுக்கும் ஈஸியாக இருக்கும், நடுவில் ஸ்ட்ரைட்டாக போவேன். இந்த இடத்துல மோஸ்ட்லி நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், ஸ்லோவாக பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி எந்த அளவுக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோ ஸ்பீட் பிரேக்கர், அதாவது வந்து ஸ்பீட் பிரேக்கருக்கு வந்து பிஃபோராகவே நீங்கள் வந்து அந்த கிளட்ச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிரேக்கை டச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ நீங்கள் அதை கவனிக்கலாம், நான் மட்டும்தான் பிரேக் டச் பண்ணுற மாதிரி லாஸ்ட் லெஃப்ட் திரும்பணும், இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் நிறைய யூரோஸ்லாம் வந்து ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போய்க்கணும். இந்த இடத்துல அப்படியே லெஃப்ட் இல்லை, ஈட்டாக லெஃப்ட் திருப்புங்க, ஸ்லோவாக வாங்க. சரி பண்ணிக்கோங்க, மெதுவாக அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சன்லைட் கொஞ்சம் கிளியர் ஆகும். பார்த்து பார்த்து வண்டி கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரைட்டில் திருப்புங்க ஸ்லோவாக. பாருங்க விஷயம் நீங்கள் முன்னாடி பார்த்து உங்கள் காரை கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டி தான். பின்னாடி வரவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது, ஏன்னா அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் போக முடியாது, செகண்ட் கியர் போக முடியும். ஆமாம் மேடம், செகண்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியருக்கு நீங்கள் டைரெக்டாக மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இல்லை சார், செகண்ட் கியர்லேருந்து நியூட்ரலுக்கு வரோம், நியூட்ரலில் வந்துட்டு ஃபோர்த் கியர் நம்ம போடக்கூடாது. அப்படி போட முடியாது, ஏன்னா உங்களுக்கு செகண்ட் நீங்கள் நியூட்ரலுக்கு வர்றதே வந்து எதுக்கு வரீங்கன்னா ஸ்பீடை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கு, ஓகே, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து தேர்ட் கியரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்பீடை கம்மி பண்ணணும், டைரெக்டாக செகண்ட் கியர் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு இது 40-35-40 ஸ்பீடு போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பாருங்கள் தேர்ட் கியரில் 40 போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் டைரெக்டாக செகண்ட் போட முடியாது, நியூட்ரல் பண்ணணும். இல்லை இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நியூட்ரல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் செகண்ட் போடணும், சரிங்களா. அப்படியே நீங்கள் செகண்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா செகண்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு 40 கிடையாது, இல்லை வண்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் தேர்டு கியர்லேருந்து ஃபோர்த்து கியரு, ஃபோர்த்து கியர்லேருந்து ஃபிஃப்த்து கியரு, ஃபிஃப்த்து கியருக்கு நீங்கள் போக முடியலன்னா கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு வண்டியோட ஸ்பீடு என்னவோ அதை பார்த்து அதுக்கேற்ற கியர் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்றிட்டீங்க இப்போது கரெக்டாக போகுது பாருங்கள். மெயினாக வண்டியோட ஸ்பீட் பார்த்து பார்த்து, இந்த மாதிரிலாம் சில பேர் கட் அடிப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நிறைய கண்டெய்னர் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய வெஹிக்கிள்லாம் ஓட்டுறதுனால அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஓட்டியே பழக்கமாயிருக்கும். ஸ்லோவாக போங்க, நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. கம்மிங் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, இதுவங்க வர லெஃப்ட்டு ஸ்லோவாக, இதுவும் இங்கே இருக்க பாருங்கள் லெஃப்ட் இங்கே ஸ்லோவாக, லெஃப்ட் இங்கே தான் இங்கே வர லெஃப்ட்டு, வர லெஃப்ட்டு இங்கே லெஃப்ட் எடுத்துருங்க, ஸ்லோவாக லெஃப்ட் இங்கே திருப்புங்க, திருப்புங்க லெஃப்ட், நல்லா திருப்புங்க ஸ்லோவாக, அப்படியே லெஃப்ட் மறுபடியும் ஸ்லோ பண்ணி லெஃப்ட் திருப்புங்க, ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, அவ்வளோதான், அப்படியே ஸ்டடி பண்ணிங்க, வெரி குட். ஃபஸ்ட்டுக்கு போடாதீங்க செகண்ட் கியர், எப்போவுமே வந்து செகண்ட் கியர் தான் ரன்னிங்கில் இருக்கும் மட்டும்தான். ஆமாம், ஸ்டாப் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர்.
ஸோ அதர்வைஸ் வந்து வெஹிக்கிள் ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போகும்போது டைரெக்டாக செகண்ட் கியர் தான், உடனே நீங்கள் தேர்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் கியரில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக போகணும், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வெஹிக்கிள் ஆர்ன் அடிச்சுக்கோங்க, பார்த்து உள்ளே வர போகிறாரு, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேர்ட் போட்டுக்கலாம், ஓகே ஓகே, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடம் வந்து ரொம்ப அழகாக வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேசுவோம். எப்படி மேடம் இது இன்றைக்கி ஆக்சுவலாக ஈஸியாக போயிட்டு வந்தோம் சார்? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்ட முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது சார். சூப்பர் மேடம். இப்போ கம்மிங் சிக்னல் எடுக்கணுங்கிற கண்டிப்பாக மேடம், இந்த சிக்னல்லாம் ரைட்டு, இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லோவாக நீங்கள் போய் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு ஸ்லோ பண்ணாலும் ஸ்லோ பண்ணி இங்கே தான் ரைட் திரும்பணும். ரைட்டு நின்று பார்த்துட்டு அந்த இடத்துல ரைட் திரும்பணும், ஸ்லோவாக மூவ் ஆகிக்கணும். அவர் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரைனிங் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, ஸோ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம், டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் நம்ம லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், பை பை.